காதல் என்பது காமம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒரு தாய் மகன் மேல் வைத்திருக்கும் பாசமும், ஒரு சகோதரி சகோதரன் மேல் வைத்திருக்கும் பாசமும், ஒரு நண்பன் தோழியின் மீது வைத்திருக்கும் பாசமும் காதல்தான். ஆனால் நான் இந்த கதையில் சொல்லியிருப்பதோ, துடிப்புள்ள இளைஞர்கள் தங்கள் லட்சியத்தை காதலித்தார்கள். ஆம், இது ஒரு லட்சிய காதல். இதை இந்த சீமையில் மட்டும் படம் பிடிக்கவில்லை, அக்கறை சீமையிலும் படம் பிடித்தேன். இப்பொழுது நாம் மலேசியா செல்கின்றோம். ஒவ்வொரு வருஷமும் மெட்ராஸிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் சித்ரா பௌர்ணமிக்கு மலேசியாவுக்கு வந்து இந்த சமாதிக்கு பூ வச்சு அஞ்சலி செலுத்துறீங்களே, இவங்க யாரு? உங்க கூட பிறந்த தங்கச்சியா அக்காவா அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா? இல்ல, அவங்க எங்க தெய்வம். நாங்க மெட்ராஸ் பக்கத்துல ஒரு கிராமம். நாங்க வேலைக்கு போறோம், காலேஜுக்கு போறோம்னு சொல்லிட்டு வேலைக்கும் போகல காலேஜுக்கும் போகல, டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம். எங்க உயிரோட கலந்த ஒண்ணு. அந்த சமயத்துல தான் மலேசியால ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்கிறதா ஒரு விளம்பரத்தை பார்த்தோம். அதை பார்த்துட்டு நாங்களும் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ண நாள்ல இருந்து ரிசல்ட் வரும் வரும்னு ஒவ்வொரு நாளும் அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். போற்றி நமச்சிவாயா, தைத்துகள் போற்றி நமச்சிவாயா, சகலமும் காதல் நமச்சிவாயா. ஏண்டா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து காதலா பண்ற காதல் உன்னைய வீட்டுக்கு பிச்சற நமச்சிவாயா. நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. காலம் என்பது பொன்னாகும், அதில் காதல் செய்யவா பையா. காதல் என்பது பொய்யானால் அந்த தாஜ்மஹால் ஏதையா. காலம் என்பது பொன்னாகும், அதில் காதல் செய்யவா பையா. காதல் என்பது பொய்யானால் அந்த தாஜ்மஹால் ஏதையா. நான் சொன்னது பொய்யா, நீ கண்டது பொய்யா, அன்னையும் பொய்யா தந்தையும் பொய்யா, சங்கரும் சங்கரி சேர்ந்தது பொய்யா. நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, 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 ஓ நமச்சிவாயா.
ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஜன்னல் சூடான மின்னல் ஓ மின்மினி வா கண்மணி போடாத தின்னல் ஆளான பாசம் ரோஜாவில் வீசும் பாவாடையில் பூவாடையில் தாழாத பாசம் பெண்ணுமானும் கூடி பேச நினைத்தால் வீச்சு முழுதும் போலீஸ் கொள்ளையே குற்றம் இல்லை காதல் என்று முறைக்க கொற்று ஒன்று இன்னும் வல்லையே நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாய வாழ நீதி வேண்டும் சிவனே நமச்சிவாய கங்கையாற்றின் கரையினிலே கன்னி பெண்கள் கோடி வரும் கோடி பெண்கள் சேர்ந்தாலும் ராரி ராரி கோடி தரும் எல்லாம் இவள் சொன்னால் நடந்திடும் கங்கையாற்றின் கரையினிலே கன்னி பெண்கள் கோடி வரும் கோடி பெண்கள் சேர்ந்தாலும் சத்தம் காரோரம் முத்தம் காணாமலே பேனாவிலே தீராத யுத்தம் தாவணி தேடி லாவணி பாடி ஏமாளியாய் கோமாளியாய் போனோர்கள் கோடி அன்றும் இன்றும் ஒன்றை ஒன்று தழுவும் அன்பு நெஞ்சில் ஜாதி இல்லையே அர்த்தமுள்ள காதல் என்று முறைத்தோம் எங்கள் பேச்சை ஏற்கவில்லையே நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாய உலகம் முழுதும் தொடரும் கதைகள் இதுதான் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய காலம் என்பது பொன்னாகும் அதில் காதல் செய்ய வா ஐயா காதல் என்பது பொய்யானால் அந்த தாஜ்மஹால் ஏதையா நான் சொன்னது பொய்யா நீ கண்டது பொய்யா அன்னையும் பொய்யா தந்தையும் பொய்யா சங்கரம் சங்கரி சேர்ந்தது பொய்யா நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய மலேசியா டான்ஸ் காம்படிஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டு 20 நாள் ஆச்சு இன்னும் ஒரு ரிசல்ட் வரலையாடா வருண்டா கொஞ்சம் பொறுமையா இரு வந்திருக்கிற போது ஏய் இந்த சைக்கிள் பாத்துப்பா நேரம் டேய் மச்சான் வணக்கம் பா போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கோம் ஏதோ சைக்கிளுக்கு காவக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கோம் சாம டோக்கன் போட்டு இந்த தொழில் வாங்கலாம்டா மலேசியால இருந்து லெட்டர் வந்தா லெட்டர் இல்ல என்று அழுத்து கொண்டார் ஹலோ சைக்கிள் கொஞ்சம் பாத்துப்பா சார் ஒரு நிமிஷம் அடிங் நான் என்ன ஒரு சைக்கிள் காவக்காரனா இல்லங்க டோக்கன் போட்டு உட்கார்ந்திருக்கேன் அமைதி அமைதி ஏய் என்னடா இல்ல அமைதியா சண்டை போட்டுக்கு பாஞ்சு சொன்னேன் எப்போ என் சைக்கிள் நீங்க தானே பாத்துக்கிறீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அதனாலதான் சொன்னேன் தப்பிச்சுக்க தப்பிச்சுக்க உடனே சொல்லி குத்தல்ல போஸ்ட்மேன் டாய் லெட்டர் வந்தா தரமாட்டோம் இவனுக்கு மூஞ்சிக்கு மலேசியால லெட்டர் வருதான் நாங்க டியூட்டிக்கு வரமோ இல்லையோ இவனுங்க திறந்துறானுங்க போஸ்ட் ஆபீஸர் இந்தாங்க இன்னியோட இவனுக்கு தொல்லை விட்டுது நம்ம முயற்சி ஒரு பாய் கூட மாட்ட மாட்டேங்க நீ குடிச்சிட்டு தான் இருக்க மலேசியா வந்து ஏன் தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறீங்க ஐயோ
நம்ம பேக் எல்லாம் கையிலேயே வச்சிருக்கலாம். இது எவ்வளவு ஆகுதுப்பா? சூட்கேஸ் மாத்தி எடுத்துறாதீங்க, பாத்துடுங்க. ஏய் மச்சான், ரைஸ் மில்ல வர பெல்ட் மாதிரியா இருக்கு, இதுல தான் சூட்கேஸ் வச்சு அனுப்புறாங்க. இது நீ மெட்ராஸ் ஏர்போர்ட்ல பாக்கல? பேக் வருது, வாங்கிக்கமா. நீ வாங்கிக்கமா, இது யாரு? வாங்கிக்கோ, குடுப்பா. வாயில பிளாஸ்டர் ஒட்டி கூட்டு வந்துருக்கணும். சார், எங்களுக்கு ஒரு டாக்ஸி வேணும், ஒரு லாட்ஜ் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் சார் இல்ல, மேடம். மேடமா? நினைச்சேன் யாரை கேக்குறது. டேய் ஜிபா வா, டேய் ஜிபா வா. என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு போறதுக்கு ஒரு கார் ஒன்னு வேணும். லாங்குவேஜ் ப்ராப்ளம். சரிங்க, இருக்குறதுக்கு ஒரு லாட்ஜ் வேணும். சரிங்க. அப்புறம் ஏண்டா போறதுக்கு டாக்ஸி ஓகே, தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ், அப்புறம் என்னடா கண்ணடிக்கிறது ஐட்டமா? வெள்ள ஜிபா போட்டிருந்தா மாமான்னு நினைச்சிட்டீங்களா? அடி வந்துடுறானுங்க. போட்டு நின்னு ஒரிஜினல் மாமா போல பாத்தீங்க. ஹலோ, நமச்சிவாயா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நாய். இது அப்படி சார், குட் மார்னிங் சார். நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம், மலேசியால நடக்க போற டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்க தங்கறதுக்கு ஒரு சூப்பரான ரூம் வேணும் சார். சூப்பர் ரூம் எல்லாம் போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஆர்டினரி ரூம் கொடுங்க சார், போதும். ஹவ் மெனி ரூம்ஸ்? டபுள் ரூம். டபுள் ரூம்? அடி சார், எங்களுக்கு சிங்கிள் ரூம் போதும் சார். சிங்கிள் ரூம்? யூ ஆர் 8 மெம்பர்ஸ், டேக் 4 டபுள் ரூம்ஸ். ஆ, குட்டி அவங்க கேளுமா, ஒரு ரூமுக்கு எவ்வளவு பணம்? துட்டு டப்பு? $500. என்னது, $500? $500? ஏய், அங்க ரூபா, இங்க டாலர். வெறும் 500 ரூபாய் கொடுத்து தொலைங்கடா. என்னடா பிரகாஷ், ஹோட்டல் ஒரே அமைதியா இருக்கு, டேபிள் சேர்ல அஞ்சலி செலுத்துதுங்க. ஒருவேளை முதலாளி செத்துருப்பானோ? முதலாளி இன்னைக்கு இங்க சாப்பிட்டுருப்பான் நினைக்கிறேன். ஏண்டா பயம்படுறீங்க? எதுக்கும் ட்ரை பண்ணி பாப்போமே. எதுக்கு மேல போறதுக்கா? உங்க வாயில நல்லா வந்து வராதே. உனக்கு என்ன வேணும்? ரெண்டு இட்லி. உனக்கு? பொங்கல். உனக்கு? தோசை. உனக்கு? பொங்கல் பூரி. எனக்கு ரெண்டு இட்லி. டேய், இது தமிழ்நாடு இல்ல, மலேசியா. நம்ம தேசிய உணவு சப்பாத்தி தான், சப்பாத்தியே சாப்பிடுவோம். ஓகேவா? முதல்ல ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு பாப்போம், மத்தெல்லாம் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏனி பிரபா? ஹலோ, ஏனி மாகான்? ரெண்டு சப்பாத்தி வேணுமா? சப்பாத்தி? ஆ, சப்பாத்தி. என்னடா சப்பாத்தி கேவலமா நினைக்கிற? ஓகே. என்னமா இது? சப்பாத்தி. இது சப்பாத்தியா? இனி எட சப்பாத்தி. சப்பாத்தி? இனி எட சப்பாத்தி. நாங்க திங்கிற சப்பாத்தி கேட்டோம். டேய், சப்பாத்தி கேட்ட செருப்பு கொண்டு வராங்க. இட்லி தோசை கேட்ட விளக்க மரம் வரதா வரும். வாங்கடா பேசாம ஆடிட்டோரியம் போயிரும், சாப்பிடணும். பரவாயில்ல, வாங்க. சப்பாத்தி வேண்டாமா? சப்பாத்தி நீங்களே சாப்பிடுங்க. நீ எடு சப்பாத்தி. வணக்கம் சார. டான்ஸ் காம்படிஷன் வந்திருக்கீங்களா? ஆமா சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க சார்? 8 பேர் வந்திருக்கோம் சார். யாரா ஒருத்தர் வரக்கூடாது? இதெல்லாம் ரேஷன் கடையா? உங்க அட்மிஷன் கார்டை கொடுங்க. டே குரா, டே குரா. இந்தாங்க சார். சார், டென்ஷன் பார்ட்டி போல இருக்கு. மிஸ்டர், அட்மிஷன் கார்டு கேட்டா 10 லட்சம் டிராப்ட் கொடுக்குறீங்க. என்னது டிராப்டா? எல்லாம் இவனால வந்தது. கையில வச்சுக்கோன்னு. அட்மிஷன் கார்டு இல்லாம உள்ள நுழைய முடியாது. என்ன விளையாடுறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? அட்மிஷன் கார்டு. அமைதி அமைதி சார், 10 லட்சம் டிராப்ட். அந்த தப்பா நினைச்சுக்காரு, லஞ்சம் தான். நாங்க உள்ள போய் டான்ஸ் ஆடுறோம், வாங்கப்பா. மிஸ்டர், எனக்கு லஞ்சமா கொடுக்குறீங்க? இந்த ஆடி தொட்டில ஆடணும்னா அட்மிஷன் கார்டு வேணும். இல்ல வெளியே போங்க. பிளீஸ் கட் அவுட். என்னது, என்னென்னமோ எழுதியிருக்கு. தேவா குரூப், எல்டிடிஎஸ் ஆடிட்டோரியம், மலேசியா. டே கண்ணா, டிராப்ட் எங்கடா மாறிச்சு? ஐயோ, டிராப்ட் அட்மிஷன் கார்டா மாறிச்சு? குஷ்வந்த் பண்டாரே, இங்க யாருக்குற? ஸ்பாட் வச்சா எப்படி இருக்கும்? ஷோ மீ தி மேப். இங்க ஸ்பாட் வைக்கலாமா? நம்ம டார்லிங் கிட்டே கேட்டு போப்போம். ஹேண்ட் பம்ப் ப்ளீஸ்.
டார்லிங் பூமிபுத்ரா பேங்க் கிட்ட ஸ்பாட் வெச்சாச்சா ஸ்பாட் வெச்சாச்சு டார்லிங் தேங்க் யூ ரூபாய் டிராப்ட் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன்.
தலைவா, மெட்ராஸ்ல இருந்து பிளைட்ல ஏறணும். வந்துச்சு சரி. மலேசியாவில பிளைட்டை விட்டு இறங்கினா சரி, அது வரைக்கும் குடிக்கல சரி. அப்புறம்தான் குடிச்சிருக்கேன், அப்புறம்தான் தொலைச்சிருக்கேன். கம் டு த பாயிண்ட், சொல்லு. அந்த டிராப்ட நீ தொலைச்சியா இல்ல நீயே அமுக்கிட்டியா? என்ன குலகாரனாக்கிடாதடா, என் மரியாதையா சொல்லிடு. சொல்லுடா சொல்லு. என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல, சொல்லுமா? சொல்றேன். வந்துருச்சு சொல்லு. தெய்வமே, எங்க தொலைச்ச டிராப்ட சொல்லு. கட்டா கட்டா சொல்லு சொல்லு. மறந்துட்டேன். சொல்லு. பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு இந்தியாவில இருந்து மலேசியா கேல் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியில இந்த நாய் கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. வெளிநாட்டிலையும் நம்ம ஊர் கலையும் பரப்புறாங்களேன்னு கையில இருந்த காசை எடுத்து அள்ளி போட்டேன். எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டா, தொழில் பண்ணத்தான் வந்தேன்னு. தொழிலா? இப்பெல்லாம் மலேசியாவில கரகாட்டம் தான் சிறப்பான தொழில். எத்தனையோ பேர் கரகாட்டம் ஆடி கோடீஸ்வரர்கள் ஆயிட்டான்னு சொன்னா, நானும் மனசு மாதிரி அவங்க கூட வந்து சேர்ந்தேன். சொந்த வீடும் நினைச்சுக்கிட்டு சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது, இந்த மூதேவிக்கு 10 வருஷமா வாடகை பாக்கின்னு. ஏத்து சொல்றா, குத்தகம் முடிஞ்சு போச்சு, நான் போறேன், மொத்த கடனை நீங்க கட்டுக்கங்கிற. இந்த பாருங்கயா, அந்த பரேசி நாய்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து என் டிராப்ட வாங்கினாதான் உங்களுக்கு செட்டில்மெண்ட். இதுதான் நம்ம அக்ரிமெண்ட். அது வரைக்கும் நீங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலகி கேட்ட யாரையா விருந்தினருங்க வந்திருக்கிறாங்க, ஒரு மரியாதை இல்லாம உட்காந்து தடுக்கிறீங்க. போய் காபி டிஃபன் பண்ணுவா. போக. தெய்வங்களா, நமக்குள்ள எதுக்கு இது? நான் செட்டில் பண்ணிடுறேன், நீங்க உட்காருங்க. ஏண்டி நீ ஏன் இங்க நிக்கிற? பொடி உள்ளார பொடி. துப்பாக்கி அடிட்டு இருக்கடா, கொலை பண்ணிட்டு பயமா இருக்கு. நம்ம பின்பக்கமா ஓடிடலாமா? நீங்க தப்பிச்சு போயிடுங்க. என்ன இந்த பக்கமா போக விட்டு அவனுங்களை அந்த பக்கமா வர சொல்லி போட்டு கொடுத்து என்ன சாவடிக்க பாக்குறீங்களா? செத்தா எல்லாம் ஒன்னாத்தான் சாவணும். நீங்க முதல்ல முன்னாடி போங்க, உங்க பின்னாடியே நானும் வர்றேன். எந்த வழியிலும் தப்பிச்சு போறானு கூட தெரியல. இந்த பக்கம் தானே வந்தானுங்க? ஒரு வேளை அந்த பக்கம் போயிருப்பாங்களோ, அங்கதான் போயிருக்கணும். வாங்க பாருங்க, பாசிக்கிறேன். மரியாதையா வாங்கின கண்ணன தந்துரு 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 தந்துரு. மரியாதை இல்ல விட்டாலும் தந்துரு தந்துரு. படத்தை தந்துரு 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 தந்துருக்கா. இந்த கடங்கார பாவிங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு நம்ம டிராப்ட் கிடைக்கணும். நமக்கு டிராப்ட் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம நேரா அந்த டான்ஸ் ஆடுற ஆடிட்டோரியத்துக்கு போய் அங்கே உக்காந்துடுறோம். எப்படி அந்த டான்ஸ்கார பசங்க அங்க வருவானுங்க, அப்படியே ஒரே அமுக்கு அமைக்கிறோம். உண்டோ இயம்பத்திலைக்கு பேரிச்சம்பளம் வைக்கிற மாதிரி எங்களை மலேசியா ரோடு முழுதும் லோலோன்னு அலைய விட்டுறோம். அடிக்காதப்பா. நான் ஒரு முடிவு கொண்டேன். சூட்கேஸ் திறன் அவனை தேடி கண்டுபிடிக்கிறத விட பேசாம அவன் காலையே வந்துடலாம். புரியல? தென் அனாசமா யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? பி கேர்ஃபுல்.
Hi, Vimal. Hi, darling. Come on. All the participants are here. Today evening the program. Excuse me. Madras undu yaravadu dance aadradhukku inga vandangala? Is there any group of people from Madras came here to attend the dancing program? Asimi am FMC? Vandirukangala? And the group ku pere Deva. Oh, Lucy is a matter. Hey, I bet in my happy time. Is my husband a wiggly go, eh? Oh, Jamot. Holy. அவங்க ஹேண்ட்பேக் என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுல தான் அட்மிஷன் கார்டு இருக்கு. அது இல்லைன்னா அவங்க உள்ள போய் டான்ஸ் ஆட முடியாது. பாவம் மாட்டிக்கிறாங்க. அதை ஒப்படைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அவங்க வந்தாங்களா இல்லையான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? Sorry, I don't know your language. Can you tell me where they are, please? Sorry, I am a new appointment. என்னது புதுசா சேர்ந்தவனா? முண்டா, இத முதல்லே சொல்லிருக்க கூடாதா? தொண்ட தண்ணி எல்லாம் வத்தி போச்சடா. எனக்கு அப்பனும் தெரியல, சரியில்ல. இந்த ரிஷப் நாயும் சரியில்ல. நாய், யூ செட் டாக். இது மட்டும் நொட்டிடுவே. இந்த முண்டங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த பன்னிக்குட்டி நான் எங்க பார்த்தேன்? பதிலுக்கு பதில் சொல்லிட்டேன், போலாம். ஐயோ, தண்ணி போட்டாதானே ஞாபகத்துக்கு வரும். தலைவா, என்ன குழப்பா? எனக்கு அப்படியே சரியில்ல, அசிஸ்டன்ட் டாயோ சரியில்ல. இந்த நேரம் சரியில்லை, போற நாய்க்கு உள்ள போகலாதா? போடா. பிலிச்சது லெட்டர். ஆ, ஷூர், ஓகே ஓகே, ஆல் ரைட். சார் சார், நாங்க பார்க்காத ஆள் இல்ல சார், கேட்காத ஆளே இல்ல சார், தேடாத பேக் இல்ல சார். சார், எங்களுக்கு உங்களை சார், உங்களை யாரும் உள்ள விட்டது? அட்மிஷன் கார்டு இல்லாம யாரும் ஆட முடியாது. முதல்ல வெளியே போங்க. ஐ சே கெட் அவுட். Wow, 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 wow.
இருந்தும் தூக்கி போட்டீர்கள் கேட்டு 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 பார்த்த பின்னே பாட்டு போட்டோம் மெரோட்டில் அந்தரத்தில் துள்ளி துள்ளி மின்னல் போல பாய்ந்தடிக்கும் சிங்கம் எங்கள் தங்கம் சூப்பர் ஸ்டார் அங்கிருந்து வந்த கூட்டம் எங்களோடு பந்தயத்தில் பங்கு கொண்டு வெல்பவர்கள் யாரு பாட நாடு விட்டு நாடு வந்து மேடை கட்டி பாட வந்தும் பாட்டில்களே எங்க பாட்டு போடு தாரம் இப்ப போடுங்க பாட பாட்டிகளே எங்க கூட்டத்தோடு போட்டி போட வாருங்க பாட்டுக்கு ஆடும் வித்தைக்காரன் தோளின் மீது வெள்ளி காசோலை சூடும் நாளை என்ன வாழ்க்கை என்று நாங்கள் இன்னும் எண்ணவில்லை ராஜ்யங்கள் இல்லாத ராஜ்யா நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்ட போதும் இங்கு காசுக்காக தூக்க மாட்டோம் கூச்சா பாட்டில்களே எங்க பாட்டு போல் தாரமிப்ப போடுங்க பாட்டிகளே எங்க கூட்டத்தோடு போட்டி போட வாருங்க நில்லுங்கட பானம் போல நிமிர்ந்து நில்லுங்கட வெல்லுங்கட போட்டி போட்டு சபைய வெல்லுங்கட அடநாடு விட்டு நாடு வந்து மேடை கட்டி பாட வந்து பாட்டிகளே எங்க பாட்டு போல் தாரம் இப்ப போடுங்க தலைகணத்தும் பாட்டிகளே எங்க கூட்டத்தோடு போட்டி போட வாருங்க சாபாஸ் சரியான ஆட்டம் இளைஞர்களாகவும் இருக்கிறீங்க நல்ல கலைஞர்களாகவும் இருக்கிறீங்க ரைட் ஆடிட்டோரியத்துல அட்மிஷன் கிடைக்கலங்கிறதுக்காக ரோட்லயே ஆடுறது லெப்ட் போட்டியில கலந்துக்க முடியலங்கிறதுக்காக பாட்டிலே அடுக்கிறது பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேட்டிருந்தா கிடைக்க வேண்டிய கிடைச்சிருக்கா இப்ப ஒண்ணு கேட்டு போகல இதுதான் என் அட்ரஸ் சார் நீங்க உண்மையிலேயே ஆண்டவன் தான் சார் நானும் கலைஞன் தான்ப்பா தேங்க்யூ சார் ஓகே பாஸ் அவங்க நம்ம எதிரிங்க பாஸ் அட்மிஷன் கார்டை தொலைச்சிட்டு லோ லோன் அலைஞ்சிட்டு இருக்காங்க பாஸ் அவங்களுக்கு போய் நம்ம அட்ரஸ் கொடுத்து வரசில் இருக்கீங்களே எல்லாமே எனக்கு தெரியும் நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல தான் செய்வேன் நம்ம ரோட்ல டான்ஸ் பண்ண நல்லதா போச்சு உம்பட போன தேவன் கொடுக்க வந்த மாதிரி நம்மள ஹெல்ப் பண்ண ஒருத்தர் முன் வந்தார் பத்தியா நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுடா சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் யாரையுமே காணா புரியல அங்க பாருங்க Thank you.
தொடமாட்டோம் ஆனா தொட்டா விடமாட்டோம் நாங்க உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம் ஏற்கனவே நாங்களே நொந்து போயிருக்கோம் பெரிய வெஸ்டர்ன் டான்ஸ் டான்ஸ் யாருக்குலாம் தெரியாது வெஸ்டர்ன் டான்ஸ் நாங்களா தொடமாட்டோம் தொட்டா விடமாட்டோம் எங்க இருந்து இந்த நாய் எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கேன் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா நம்மளோட டான்ஸ் குரூப் நம்பிதான் $50 லட்சம் கட்டிருக்கு அதனாலதான் போட்டி போட வந்த அத்தனை திறமசாலிகளையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கு ஒருவேளை அட்மிஷன் கார்டு கிடைச்சி அவன் ஆடிட்டு வர போட்டு வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்களுக்கு ஆடுறது கை கால இருக்க கூடாதுக்காக தான் உங்களை அமுச்சு வச்சேன் ஆனா இப்படி அம்போடு வந்து நிக்கிறீங்களா பேடி பசங்களா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க பாஸ் மன்னிப்பு கேக்குறது இதெல்லாம் சர்ச்சை இல்ல மன்னிப்பு கொடுங்க நான் உனக்கு பாதையில என்ன 24 மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள அவங்க ஜாதகம் வந்தாகணும் ஓகே பெரிய வெஸ்டர்ன் டான்ஸ் டான்ஸ் யாருக்கெல்லாம் தெரியாது வெஸ்டர்ன் டான்ஸ் What do you want? I want... What? Mike. Mike? Megaphone. Megaphone. Mm. Kadakarana tolle thaanga mudiyala. Dollar. Inda. Thank you. Hello, Mike testing. Satu, Dua, Tika. Enniniya Malaysia makkale. Enniniya China makkale. Enniniya Tamil makkale. என்னுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கை பிரச்சனையை உங்களிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன் மாஸ் பிளைட்டில் வந்து கேஎல் ஏர்போர்ட்டில் நின்று கொண்டிருந்த என்னுடைய அசிஸ்டன்ட் குடிகார நாயின் அந்த நாய் மாறி மற்றொருவர் கைக்கு சென்று விட்டது அந்த மற்றொருவர் வேறு யாருமல்ல தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டு மக்களான நீங்கள் எங்களிடம் வந்து எங்களுடைய ஹேண்ட்பேகை ஒப்படைத்து விட்டு உங்களுடைய ஹேண்ட்பேகை திருப்பி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் டேய் இவனோ நம்ம பேக்க சம்பந்தப்படுத்தி தான் பேசிட்டு மாதிரி தெரியுது இதுக்கும் யாரும் போய் பாத்துடலாம் பிளீஸ் ஹேண்ட் பேக் எக்கோ ஹேண்ட்பேக் ஹலோ ஹலோ ஐயோ சீனக்காரன் சதி பண்ணிட்டானே இந்த நேரம் பார்த்து மைக் ஒர்க் பண்ண மாட்டேங்குதே இந்த ஊர்ல வந்து வாட்டிக்கிட்டு தவிக்கிறது மைக் ரிப்பேர் பண்ணுவோம் வாங்கடா எங்கப்பா யாருங்க சொன்னாங்க இந்த பக்கமா இருக்கட்டும் ஆமாட இந்த பக்கமோ காசு மட்டும் கேக்குறல்ல மைக் செட்ட மட்டும் பம்ப் செட்ட மாதிரி கொடுக்குறிய அந்த டான்ஸ் கடல கண்டுபிடிச்சு நான் என் டிராப்ட வாங்கி கடல தீக்கல மலேசியாவிலேயே நான் போயிடுவாடுக்கோ யோ சீக்கிரம் கொடுத்து தொலையா நான் இங்க போயிடுச்சு அப்பனும் சரியில்லை அப்பனும் அசிஸ்டும் சரியில்லை கரையாட்டக்காரியும் சரியில்லை பெகப்போடும் சரியில்லை இந்த மெக்கானிக்கானவனும் சரியில்லை சார் தமிழ்நாட்டு பாத்தீங்க ஒரு மூணு பேர் அந்த கடைக்கார புத்தகத்தை இவங்க அமைச்சிருக்காங்க போல் இருக்கு மூணு நாள் எனக்கு ஒண்ணு தெரியாது ஆமாங்க செகடா போடுங்க அந்த கடைக்காரனுக்கு இன்னும் 4-5 பேர் அமைச்சு நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க வாங்கடா ஓடிடலாம் அரக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டா எங்க போறோம்னு தெரியல எங்கடா போறோம் சொல்லண்டா இதை தாண்ட அப்பத்துல இருந்து நானும் கேட்டுட்டு இருக்கேன் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்காண்டா டே கலைஞானி ஊர்ல புறப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்தையும் டைரியில எழுதிட்டேன் இப்ப எங்க போறேன்னு கேட்டு சொல்லிட்டீனா டைரி எழுதி பினிஷ் பண்ணிடுவேன் அடி டைரி எழுதுறதுல ஒண்ணு குறைச்சல இல்ல இப்ப எங்கடா போறோம் சொல்லுடா இங்க இருந்து போறோம்னு தெரியும் ஆனா எங்க போறதுன்னு தான் தெரியல இந்த ஊர் நான் ஆவடியா லம்பத்தூரா வேற எங்கடா போறது ஆர் யூ வெக்கேட்டிங் தி ரூம் இத தவிர வேற வழி இல்ல சார் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தங்கறதுக்கு இனிமே என் கையில பணம் இல்ல சார் இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வந்து தங்கலாம் செலவு ஜாஸ்தியா தான் வரும் நீங்க 1 லட்சத்துக்காக வந்திருக்கீங்க இந்த அங்க கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் அங்க போய் வாட்ச்மேனை பாருங்க அவர் உங்களுக்கு வீடு தருவார் உங்களால முடிஞ்ச வாடகையை கொடுத்துருங்க ஓகே நமஸ்தே சுதேதே சர்வலோக சிறையா நமோ பாபி கூலி ஓம் நமச்சிவாய ஜெயபிரதாஷ் ஸ்ரீதேவி ஜூவிச்சாவடா தேவதி கௌதமி பானு பிரியா குஷ்பு ஹலோ வல்லடா பண்டிங்க நானும் முன்னிலை அமைதி 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 பின்னடா நானும் 5046 அளவில் எண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தனும் ஒன்னும் பேசாம இருக்கு எதுக்கடா நீங்க இங்க இருக்கவும் முடியல இந்த நாட்டை விட்டு போகவும் முடியல போட்டியில கலந்துகிட்டு தோத்து போயிருந்தா கூட பரவாயில்லடா ஆனா உள்ளேயே போக முடியல
அத நினைச்சதானே என்னால பேச முடியல. கவலைப்படாதடா, நமக்குன்னு ஒரு காலம் வரும், நாம நினைச்சதான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம்டா. சார் ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. தம்பி ராஜ்காந்த், நான் மலேசியால இருந்தது உண்மைதான், இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டேன். இங்க உனக்கு நான் எந்த பொருளுதவியும் செய்யற நிலைமையில இல்ல. மலேசியாவில என் மகனும் மருமகளும் இருக்காங்க, நீ போய் என் மகனையும் மருமகளையும் பாரு, வேண்டிய உதவியை செய்வாங்க. ஆண்டவன் துணை இருப்பான், இந்த காடை கொண்டு போய் அங்க காட்டு. இது போதுங்க, வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்கவே மாட்டேன். சொன்ன மாதிரியே நமக்கு நல்ல காலம் பிறந்துச்சு, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த நாட்டுல ஒருத்தர் இருக்காரு. இத்தனை நாள இத பர்சல வச்சிருந்தா பாக்காம இருந்தியா? ஓடா, எவ்வளவு பெரிய மாளிகை, மலேசியா மந்திரி வீடு மாதிரி இருக்குடா. ரஹீம் பாய் சார், உங்களை தான் தெய்வமா நம்பி வரோம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். வணக்கம்மா. நீங்க எல்லாம் யாரு? நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம். உங்களுக்கு யார் வேணும்? ரஹீம் பாய் வீடு இதானுங்களே? ஆமா. இத காதர் பாய் கொடுத்தனுச்சாரு. காதர் பாய் அமிச்சாரா? உள்ள வாங்க. ஆமா, எதுக்காக உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சாங்க? நாங்க மலேசியால நடக்க போற டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்தோம், வழியில அட்மிஷன் கார்டை தொலைச்சிட்டோம், அதனாலதான் சொல்லேண்டா. இப்ப நாங்க அனாதியா நிக்கிறோம், ஆடிட்டோரியத்துக்கு உள்ள நுழையத்துக்கு சாரோட ஹெல்ப் கேட்டு வந்துக்கிறோம். டேய், நாம எவ்வளவு தூரம் பேசியோம், அந்த அம்மா ஒண்ணுமே பேச மாட்டேறாங்க. காதர் பாய பிடிக்காத வேணும். நிறுத்துங்க, நீங்க இப்ப அவரை பாக்கணும், அவ்வளவுதானே? வாங்க. நீங்க பாக்கணும்னு வந்தது இவர் தான். இவரால எழுந்திரிச்சு நடக்க முடியாது, நினைவே இல்லாம கோமால இருக்கிறாரு. அதனால இவரால இப்ப உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுங்கிறத என்னால சொல்லவும் முடியல. ஏன்னா உங்களை இங்க அமுச்சு வச்சவர் மேல எங்களுக்கு அவ்வளவு மரியாதை. நீங்க முதல்ல கேட்கும் போது என்னால எதுவும் சொல்ல முடியல. பரவாயில்லைங்க, எங்களுக்கு தம்மா யோகம் இல்ல, நாங்க வரோம். ஒன் மினிட். என் பொண்ணு ரேகா சின்ன பிள்ளையில அவ அப்பா கூட ஆடிட்டோரியத்துக்கு போய் பழக்க இருக்கு, அவளை போய் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ இப்ப சுப்ர ஹெல்த் சென்டருக்கு போயிருக்கா, அவதான் என் பொண்ணு. ஆமா, என்ன பேர் சொன்னீங்க? ரேகா. Hey guys, look at there. Take a snap, lah. Yeah. Hey, see the girl, man. Yeah, she's stunning, huh? அங்க பாரு, அங்க ரேகா மாதிரியே இருக்காங்க. ஆமாடா, ஆமாடா. ஐயோ, போட்டோல பார்த்த மாதிரி இருக்காங்க. Hey,
பொக்கோட கதை மாதிரி இருக்க. போயிடு, வேண்டாம், இவன் சரியில்லை, அடிங்க. நீ நானும் மாமா மச்சான் வரும், நம்மளே ஓகே, கம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன். நீங்களே கிட்னாப் பண்ண சொல்லிட்டு நாடகமா நடத்துறீங்க? நம்பருமே தெரியல. அப்படியே உள்ட போட்டாங்க, இந்த அம்மாவை நம்பிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு முதல்ல நம்ம யாருங்க ப்ரூவ் பண்ணும். வாங்க போலாம். டாக்ஸி. ஹலோ போலீஸ், யார் நீங்க? யுவர் கோட் நம்பர்? யாரோ அஞ்சு பேர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எந்த இடம்? நான் ஹோட்டல் செலாட் கிட்ட இருக்கேன். செலாட் ஹோட்டலா? இப்போ வரோம். ரேகா, நீங்க நினைக்க மாதிரி நாங்க தப்பானவங்க இல்ல. உங்க அம்மா தான் பார்க்க சொல்ல எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க மலேசியா டான்ஸ் காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். அந்த அட்மிஷன் கார்டு விஷயமா தான். ஆமாங்க, உங்களுக்காக ஃபைட் எல்லாம் பண்ணுங்க. என்னங்க நீங்க தப்பா புரிஞ்சு சைனா கார போய் சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினதுதான் நம்மள நம்பிட்டேன்னு சொல்றாங்க. காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி என்ன கடத்தணும் பிளான் பண்ணுங்கல்ல. நீங்க யாருங்க அதை காமிச்சிட்டீங்க? இப்ப நான் யாருங்க அதை காமிக்கிறேன் பாருங்க. என்ன போல பண்ணிருந்தாங்க. சுடாலா தாட்டாபேரி லிக்கேரி சுபா ஜோடி பும் சினிபுலா.
உள்ள போட்டு அடி என்ன அடிச்சிட்டு என்னென்னமோ ஏதாவது புரிஞ்சுச்சாடா? உட்கார்ந்துருக்கானே இந்த கருப்பு முண்டம் மலையா பாஷை லபோ லபோன்னு கட்டானே, புரியுதா? எனக்கு லபோ லபோன்னு கட்டணும். கமான் கமான் ஐசே, கூப்பிட்டீங்களா? தெய்வமே, நானும் தமிழன் தான் சார். நீங்க தமிழரா? முருகா காமராஜரா? நல்ல வேலை சார், எங்க கடைசி வரைக்கும் எங்க நிலைமை சொல்ல முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம் சார். நாடு விட்டு நாடு வந்ததும் இல்லாம இந்த நாட்டு பொண்ணை கடத்த திட்டம் போட்டு அவளை ஃபாலோ பண்ணி கண்ணடிச்சிருக்கீங்க இல்ல சார்? அந்த பொண்ணு சொன்னது அத்தனை போயிங்க, நாங்க ஒரு தப்பு பண்ணலங்க சார். நாங்க மலேசியால நடக்கிற டான்ஸ் காம்படிஷன்ல காந்திரதுக்காக தான் வந்தோம் சார். ஆனா அந்த பொண்ணு தான் சார் எங்களை தப்பா நினைச்சிருச்சு. எங்க முகத்தை பார்த்தா அப்படியா சார் தெரியுது? நாங்க ஏற்கனவே அமைதி 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 சாருக்கு தெரியாதானே, சும்மாடா நாய். உங்களை மன்னிச்சு விடுறேன், இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது. பெஸ்ட் ஆஃப் லக், கங்கராச்சுலேஷன். பழக்க தோசை சார். ஓகே சார். இவங்க அடிச்ச வழி போகணும்னா வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு பார்ல ஃபுல்லா தண்ணி அடிக்க போறேன். அவனா நான் பாத்துறேன். போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரையிலே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்பா சாமிங்களா? உங்களை நம்பினது போதும். வந்த இடத்துல அட்மிஷன் கார்டு தொலைச்சிட்டுமா? அதனால ஆடிட்டோரியத்துக்குள்ள நுழைய முடியலையா?
அதனால மனசு வருத்தம் ஆயிடுச்சா? அதனால இப்ப எங்களுக்கும் மனசு சரியில்ல, நாங்களும் தண்ணி அடிக்கிறோம். வாங்கடி. இன்னைக்கு வந்தோட ஓவர் நிறுத்துடே. போறான்றல்ல என்னடா திராவம் பண்ணா? ஆடத்தான் முடியல, ஒழுங்கா இருக்கலாம்ல. பொண்ண தேடிட்டு போனீங்க, போலீஸ்கார அடிச்சிட்டானே. அவசர அவசரமா டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆடிட்டோரியம் போறேன்னு போனீங்க. இப்ப என்னடா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கீங்க? நாங்களும் தண்ணி அடிச்சிருக்கோம். ஒரு பொம்பளை தண்ணி அடிச்சு தெரியுமா? புறப்படும் போதே நாம என்ன முடிவெடுத்தோம்? போட்டியில ஜெயிச்சா திரும்பி ஊருக்கு வருவோம்னு சொன்னோம். இல்லாட்டி இங்கேயே நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்குவோம்னு சொன்னோம். உள்ள நுழைஞ்சு எங்களால ஆடவும் முடியல, எங்க டேலண்ட காட்டவும் முடியல. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஊர்ல இருந்து வரும்போதே நாங்க என்னன்னு கொண்டாந்துருக்கோம். என்ன என்னடி பேச்சு? நம்மள நானே முடிச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த அந்த மாத்திரையை எடுங்கடி. உங்க முடிவு வேற இல்ல? எங்க முடிவும் வேற இல்ல. நாங்க எடுத்த முடிவ மாத்திக்க தயாரா இல்ல. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், ஆனா முடியல. எங்களுக்கு வேற வழியும் தெரியல. ஓகே ஓகே, எடுத்த முடிவுக்கு சபாஷ். மம்மி மம்மி, ஏண்டி இவ்வளவு லேட்டு? நான் ஹெல்த் சென்டர்ல இருந்து வரும்போது சைனீஸ் பர்சன் என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க மம்மி. யாரோ அஞ்சு பேரு என்ன காப்பாத்துற மாதிரி வந்து கடைசியில என்ன ஏமாத்த பார்த்தாங்க மம்மி. அப்புறம் அந்த அஞ்சு பேரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க மம்மி. அவங்க எல்லாரும் மோசமான பொறுக்கி பசங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பெரிய பாடா போச்சு மம்மி. அது சரி, தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களே அஞ்சு பேரு, உன்னை பாக்ஸ்ல நான் அனுப்பிச்சு வச்சேனே, அவங்க வந்து உன்னை பார்த்தாங்களா? தமிழ்நாட்டுல இருந்தா? அஞ்சு பேரா? என்ன பாக்கதா அமிச்சியா? இதத்தான் அவங்களும் சொன்னாங்க மம்மி. அடி பாவி, இப்ப எங்கடி அவங்க எல்லாம்? போலீஸ்ல ஒப்படிச்சிட்ட மம்மி. என்னது போலீஸ்ல ஒப்படிச்சிட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல போய் அவங்களை காப்பாத்துடி. தமிழ்நாட்டு சேர்ந்த அஞ்சு பேரை ரிலீஸ் பண்ண அவங்க டைரியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணுங்க சார். சார், அஞ்சு பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்தாங்களே, அவங்க யாரும் தெரிஞ்சுக்காம நான் தான் சார் தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்களை மன்னிச்சு வெளியில விடுறீங்க சார்? ஓ, உங்களை தேடிதான் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க என்ன தேடிதான் வந்திருக்காங்க? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்களை மன்னிச்சு வெளியில விடுறீங்க சார் பிளீஸ். இப்பதான் அவங்களை ரிலீஸ் பண்ணமா சார். அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? அவங்க எங்க போயிருக்காங்க தெரியல. பை தி பை, நீங்க அவங்கள தான பார்க்க போறீங்க? ஆமா சார். இந்த டைரி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. தேங்க் யூ சார். ஓகே. அம்மா, நான் மலேசியா போயிடுவேன், டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா ஜெயிச்சிருமா, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். அம்மா, இவ்வளவு பணம் உனக்கு ஏதுமா? நீதான் என் படிப்புக்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேமா. பைத்தியக்காரா, உனக்கு வேலைன்னு ஒண்ணு கிடைச்சா அதுக்கு லஞ்சம்னு ஒண்ணு கொடுக்கணுமே. அதுக்காக உங்க அப்பா எனக்காக கடைசியா இருதய ஆபரேஷனுக்கு கொடுத்துட்டு போன பணத்தை உனக்காக பத்திரமா எடுத்து வச்சேன்பா. இந்தாப்பா. என் கண்ணுக்கு முன்னாடி நாலு பேரு உன்னை போட்டுறத பார்த்து, நாலு பேரு உன்னை புகழ்ந்த பார்த்து நான் சந்தோஷப்படணும்பா. அப்பதான் இந்த அம்மாவுடைய ஆத்ம சாந்தி அடையும். போயிட்டு வாப்பா.
மாட்டேன் சாகும் வரை உண்ணாவிரதம் இது என் வாழ்க்கை பிரச்சனை ஏய் நீ ஏன் சாப்பிட வாடி அண்ணன் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேமா ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா வயசு வந்த பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கா அவளுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணும் நான் துடிச்சிட்டு இருக்கேன் நீ பொறுப்பு இல்லாம பேசுறியடா நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா ஆமா அண்ணன் தான் இதுக்காக முறையெல்லாம் மாத்திக்க முடியுமா அம்மா நாங்க டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சா எங்களுக்கு நிறைய காசு வரும் அந்த காசுல என் தங்கச்சி கரத்தை ஜாங்கா நடத்துறேன் ஆமா கிழிச்ச நீ சுமார்மா நீ குடுக்குறியோ இல்லையோ நான் குடுக்குறேன் இந்தாண்டா நீ மலேசியாக்கு போயிட்டு வா செருப்பால் அடிப்பேன் திருட்டு நாய என்ன தூங்கு முடி நினைச்சியா ஏய் மவனே நான் வழக்கமா செயின் வாட்சி மோதிரம் பிரேஸ்லெட் இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் படுப்பேன் ஆனா உனக்கு பயந்துகிட்டு என் உடம்புலயே மாட்டின்னு தூங்குறேன் ஏய் நீ பீரோவுக்குள்ள வைக்கிற காசை எல்லாம் திருடிட்டு போறேன்னு தான் என் வயிற்றையே பீரோ வாக்கி வச்சிருக்கிறேன்டா நான் தூங்குனா காலையில் தான் எந்திரிப்பேங்கிற தைரியத்துல ஏதாவது திருடிட்டு போன இந்த வீட்டுக்குள்ள உயிரோடு நுழைய முடியாது நான் காதலர் சங்கத்து தலைவருங்கிறத வாஸ்தவம் தான் காதலர் சங்கத்துல இருக்க பணத்தை எடுத்துதான் உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கும் முதலுதவி பண்றதா முடிவு பண்ணிட்டேன் இந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுக்கலன்னா காதலர்கள் ஒண்ணு சேரலன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது சுசீலா நான் எடுத்து வச்சிருக்க அந்த பணத்தை எடுத்துருவோமா குடுமா என்னையே கண்டடிக்கையா நீ பொண்டாட்டியா கண்டடிக்கிறியா குடுமா பணத்தா சாரி சார் இது அவருடைய பழக்க தோஷம் முதல் முதல்ல என்ன பார்த்து கண்ணடிச்சப்ப நானே அறிஞ்சேன் அதுக்கப்புறம் தான் சார் எங்க காதலே ஆரம்பமாச்சு இதுதான் சார் எங்க காதலின் தோற்றம் நல்லா கவனிச்சுக்கீங்க இப்ப நாம இந்த உலகத்தை மறக்க போறோம் 1 to 6 வரைக்கும் சொல்லணும் 6 சொன்ன இந்த மாத்திரை சாப்பிடுறோம் இந்த உலகம் நம்மள மறக்கட்டும் 1 2 3 நீ போய் சேர்ந்த உடனே ஜெயிச்சிட்டேங்கிற வார்த்தை இந்த அம்மாவுக்கு போன் மூலியமா தெரியப்படுத்துவியப்பா கண்டிப்பா சொல்றமா அது போதும்பா ஒரு நிமிஷம்டா அம்மா நான் பிரகாஷ் பேசுறேம்மா பிரகாஷ் அப்பா நீ எப்படி பார்க்க நல்லா இருக்கம்மா போன காரியம் என்ன பாச்சு எல்லாம் முடிஞ்சதுமா நாங்க ஜெயிச்சிட்டோமா நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டியா பிரகாஷ் என் உடம்புல இருந்த வியாதி எல்லாம் பறந்து போயிடுச்சுப்பா நீ எப்பப்பா புறப்பட்டு வர போற வந்துடுறம்மா சீக்கிரமா வந்துடுறம்மா ரெடி 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 1 2 3 காய் சொல்லுடா முதல் முதல்ல நீங்க என்ன பார்க்க வந்த போதும் என்னையே ஃபாலோ பண்ணி வந்து என்ன காப்பாத்த போதும் உங்களை நான் புரிஞ்சுக்கல அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல என்னை கெடுக்கணும்னு முயற்சி பண்ண அந்த அயோக்கிய பசங்க உங்களும் அவங்களோட கேங்னு சொன்னதுனாலதான் நான் உங்களை பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி ஏற்பட்டுச்சு என்னோட எமோஷன் தீர்த்துக்கிறதுக்கு அதை விட வேற வழியே தெரியல அது வரைக்கும் உங்களோட நிலைமை நான் புரிஞ்சுக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க விட்டுட்டு போயிருந்த டைரியை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் யாரு எதுக்காக வந்திருக்கீங்க எவ்வளவு பெரிய லட்சியத்துக்காக போராடி இருக்கீங்க எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை இல்லைன்னு வந்திருக்கீங்கன்னு நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்
இப்ப சொல்றேன் உங்களுக்கு இந்த நாட்டுல யாரோட உதவியும் இல்லங்கனால தான நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க எந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க முடியல நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்களோ அதே டான்ஸ் ஹால்ல உங்களை நான் ஆட வைக்கிறேன் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அது வரைக்கும் இப்படிப்பட்ட கேவலமான முடிவுக்குலாம் போக மாட்டேனே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க என்ன நம்புங்க டேய் சரி ப்ளீஸ் என்ன நம்புங்க மட்டும் இவ இன்னும் உயிரோட தான் இருக்கலா ஹலோ விமல் சார் ஹலோ ரேகா ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க் யூ உங்க அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பை தி வே உங்க கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்டா சொல்லுமா உனக்கு எது வேணுமா செய்ய தயாரா இருக்கறேன் தேங்க் யூ சார் உங்க அப்பா செஞ்ச உதவிக்கு உங்க குடும்பத்துக்கு நான் கடமை பட்டிருக்கமா வணக்கம் சார் இவங்களை ஏமா கூட்டிட்டு வந்த இங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சார் அட்மிஷன் கார்டு தொலைச்சிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அவங்க கார்டு நம்பர் கொஞ்சம் கண்டுபிடிச்சு இவங்க ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ஓகே
நீ சொன்ன மாதிரி
உன் போஸ் அழகா மட்டும் இல்ல ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்காரு. இவளும் போயிட்டாளேடா சொன்ன இவ்வளவு சொர்க்கத்து போயிட்டால பாஸ். நம்ம பாஸ் ஒருத்தி கூட உயிரோட அனுபவிக்க முடியல, பணத்தை தான் அனுபவிக்க முடியுது. பணத்துக்கு ஊசிய போடுறா. ஏய் சிவா பாஸ் எனக்கு எவ்வளவுமே உயிரோட கிடைக்க மாட்டாளேடா. வச்சிருக்கேன் இவன் ஒரு கோடி சேர்த்து பொண்ணு. இவ வேணுமா? இவ எஸ்டேட் பொண்ணு. இவ மிஸ் பண்ணா இவ பாருங்க. இவதா இவதா வேணும். கொண்டு வர பாஸ். இவளை மட்டும் நீ கூட்டிக்கிட்டு வந்துட்டா இந்த தீவுல உனக்கு பாதியை எழுதி வச்சிடா. ஓகே பாஸ். பூவை செண்டு பூவாழ மாட போதை வண்டு தானாக ஆட. Thank you.
மாலையோ இது முத்து தாமரையோ ரேகா ஐ லவ் யூ ரேகா என்னடா இன்னைக்கு தலைவர் ஒரு குஷியா இருக்கிறாரு ஆடிட்டு இதுல ரேகாவை பார்த்தாரு அதான் கரெக்ட் தலைவா ரேகா கில்மாவையும் குழுவா பண்ணிடுறீங்களா நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன் இன்ஸ்டால் பேசிக்கல தான் செய்வேன் ரேகா ஒரு பொண்ணு விட்டுடுறா வாத்துறா அவளை அடையணுங்கிற ஆசையே எனக்கு கிடையாதுடா அவளை என் பாசிக்கிட்ட ஒப்படைச்சு படுத்தி வாங்குறது தானே என்னோட ஆசையே அவ மட்டும் அக்ரிமெண்ட்ல கைது போட்டான்னு வச்சுக்க நான் எங்கேயோ போயிடுவேன் ரேகா நாளைக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு வரா அவளை பாக்குறோம் அக்ரிமெண்ட்ல கைது போட வைக்கிறோம் நீங்களா யாரு உங்க குரலில் அடிமைகள் உங்களுக்கு என்ன வேணும் எங்க பாஸ் நீங்க வெயிட் பண்ணணும் உங்க பாஸ் யாரு இதோ எங்க பாஸ் சிவா அறிமுகம் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கணும் தான் கௌரவமா என் ஆட்களை விட்டு அழைப்பு கொடுத்தேன் உங்களை யாருன்னு தெரியலையே தெரியாது உங்களை எனக்கு தெரியும் உங்க பேர் ரேகா உங்க அப்பா பேர் ரஹீம் பாய் எல்டிடிஎஸ் ஆடிட்டோரியத்துல எம்டியா இருந்தார் அடுத்து நீங்க கேள்விக்கணுமே இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பாய் இதெல்லாம் நின்றுட்டு பேசுற விஷயமா என்ன வாங்க உட்காந்து பேசுவோம் என்ன அப்படி பாக்குறீங்க நான் பாக்குறது தான் வில்லன் மாறி இருப்பேன் ஆனா பாக்குறது ரொம்ப குழந்தை நேற்று உங்க ப்ரோகிராம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு ஏதாவது பிடிச்சு போச்சுன்னா ஏதாவது பிரசன்ட் பண்ணுவேன் இந்தாங்க என்னோட செயின் வாங்கிங்க நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன் தவணை முறையில செஞ்சு தான் பழக்கம் உங்க அப்பாவோட ஆடிட்ட வருதுல நிறைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் பை தி வை எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தரணும் அப்பா ஆடி நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இதுக்கு அப்படி சுத்தி வச்சு பேசுனீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க ஆடிட்டோரியம் டேட் புக் பண்ணதான் போட்டு கொடுங்க ஓகே ஹலோ ரேகா லேட் ஆடிச்சுல சோ சாரி மனசுக்குள்ள மரியாதை என்ன போதுமா பந்தயத்தை நின்றுட்டு அருகுது சச்சா இதெல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது உட்காரமா உட்காரு ரேகா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஏறிட்டு போயிட்டே இருக்கு சந்தர்ப்பு மனுஷன் சம்பாதிக்க கத்துக்கணும் உன்னை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சுத்தி பதிச்சு பேச எனக்கு தெரியாது துருக்கமாவா சொல்றேன் என் பாச நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும் இப்படிப்பட்ட கேவலமான எண்ணத்தோட நான் வர சொல்லுங்க தெரிஞ்சிருந்தா நான் வந்ததே மாட்டேன் இது மாதிரி என் வீட்டுல நீ பேசிருந்தா இந்நேரம் நீ புலமா இருப்ப விடுறா அவள இந்த சிவாவோட கோட்டைக்குள்ள வந்த எந்த மான் குட்டியும் தப்பிச்சு போனதே இல்ல ஹலோ சிவா தான் பேசுறேன் அப்பா எப்படி இருக்காரு ஓகே தானே சிவா பேசுறேன் பழைய சிவா பேசுறேன் பழைய விசுவாசத்துல பேசுறேன் என்ன ரேகா குட்டி அப்படி என்ன சொல்லு நான் ஆத்திரப்பட்டு எந்திரிச்சு போயிட்டேன் போடா பொறுக்கி ராஸ்கல் ஆத்திரப்பட்டு எந்திரிச்சு போனே தவிர அக்ரிமெண்ட்ல கைது போடுகிற மறந்துட்டேன் உங்ககிட்ட ஆர்டர் மட்டும் நான் கைது போட்டு வாங்கல என் பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக கைது போட்டு வாங்கியிருக்கேன் டேய் உனக்கு பாஸ் ஒருத்தன் இருக்கலாம் எனக்கு பாஸ் எவனும் பொறுக்கலடா எங்க அப்பா பேர சொன்னதுக்கா உன்னோட அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ண உன்னால முடிஞ்ச பாத்துக்கூடா பொறுக்கி நாயே இங்க கூட ஹலோ யார் பேசுறது சிவா பேசுறேன் சிவா தான் பேசுறேன் டேய் நீ சரியான ஆம்பளையா இருந்தா எதுல வந்து பேசுடா எதுல வர சொல்லல எதிரியாவும் வந்திருக்க என்னடா போன்ல பேச நேர்ல வந்தான் பாக்குறியா இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் பேச வச்சு கேட்சிட்டு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன் இன்ஸ்டால் பேசிக்கல தான் செய்வேன் எங்க எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் விட்டுட்டு போறேன்னு நினைக்காத விட்டு புடிக்கிற பாட்டா மம்மி நேத்து விட்டுட்டு போன நினைச்சிட்டு இருக்கா இங்கதான் வந்திருக்கா இனி எப்படி அவளை பிடிக்கிறேன்டா நல்லா பாருங்கடா
ஆஃபீஸ்ல ஆர்டருக்காக மட்டும் புக் பண்ணல. என் பாஸ்வேர்டு ஆர்டருக்காக தான் புக் பண்ணல. நான் சொல்ற போது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க, பணம் கிடைக்கும் இல்லைன்னா புறமாடி. கூட்டு என்னோட கடமை. டான்ஸ் காம்படிஷன் ஆடிட்டோரியம். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன நடந்தது? நீ இவ்வளவு கோபமா வர? அவங்க மேல உனக்கு என்னடி கோபம்? இனிமே உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு? எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. காரணத்தோட தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண? இப்ப நான் தான் சொல்றேன், அவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியலையடி. நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணே ஆகணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நானும் இருக்க மாட்டேன், நீயும் இருக்க மாட்டேன், அப்பாவும் இருக்க மாட்டாங்க. புரியல? ஒரு தடவை ஆடிட்டோரியத்துல பாரதிக்கு என்ன புக் பண்றேன்னு சொல்லி கிட்னாப் பண்ணி போனானே, அந்த சிவா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்னடி சொல்றேன், அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்மா, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது தெரிஞ்சுதான் அவன் உயிரோட இருக்கான்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கான். அவ எனக்கு மட்டும் எதிரி இல்ல, இவங்களுக்கும் அவன் தான் எதிரி. அவன் அந்த ஆடிட்டோரியத்துல ப்ரோக்ராம் நடத்தான்னு நினைக்கிறேன். இத பாருடி, இப்ப சொல்றேன், உயிரே போனாலும் சரி, எடுத்த முடிவுல இருந்து நீ பின்வாங்க கூடாது. என்ன மகள் விளையாடுறியா? யாரோ ஒருத்த எங்க இருந்தா லெட்டர் குடுத்தாங்க, உயிரையும் கொடுக்க முடியாது. உனக்கு நல்லா இருக்கா? பேசுறேன், அப்பானு கூப்பிடுறியே. நீ இவரோட பொண்ணும் இல்ல, நான் இவரோட பொண்டாட்டி இல்லடி. என்னமா சொல்ற? சொல்றேன், இத்தனை வருஷமா உனக்கு தெரியாத ஒரு நிஜத்தை இப்ப உனக்கு நான் சொல்றேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய டீ எஸ்டேட்ல நான் ஒரு சாதாரண கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா பொண்ணுங்களும் மாதிரி எங்க அப்பாவும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அன்னைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். என்ன சம்பந்தி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, மாப்பிள்ள வர காத்துக்கிட்டு இருக்காரு, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, முதலாளி வர்றேன்னு சொன்னாரு, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முதலாளி வர வரைக்கும் முகூர்த்த நேரம் காத்துக்கிட்டு இருக்குமா? சரி சரி, பொண்ண வர சொல்லுங்க. சரி, கற்பகா. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்குல்ல? ஆமாமா. என்னமா நின்றுகிட்டு இருக்க? பெரியவங்க கால விழுந்து நமஸ்காரம் பண்ணுமா? என்னப்பா பொண்ண பிடிச்சிருக்கா? கற்பகம், பயந்துட்டியா? நான் உன் ஃபேக்டரியோட மேனேஜர் தானேமா, ஓட்டி ஓவரா கொடுத்தேன்னு என்ன டியூட்டி விட்டே தூக்கிட்டானுங்க. அதுக்கு போட்டியா நான் அதாவது செய்ய வேணாம்? மேனேஜரா இருக்கும் போதே மேனேஜ் பண்ணிக்கவேன்னு பார்த்தேன், இப்பதான் உனக்கு மேரேஜ் ஆக போதில்ல. அதாமா உன் நிச்சயதார்த்தத்தை சொன்னேன். அதுக்கு முன்னாடி உன் முதலிரவ முதல்லயே நான் தானே கொண்டாடணும்? ஸ்டாப் இட். நான் ஏழை குடும்பத்துல பிறந்தவதான், அதுக்காக மானத்தை வித்து வயிற்ற கழுவணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதுக்கு வேற ஆள பாரு. வேற ஆள அப்புறம் பாத்துக்கிறேன், இப்ப நீ Oh.
இப்படி அவமானப்பட்டு செத்து போலான்னு முடிவு பண்ணிட்ட. வயித்துல வளர போற குழந்தைக்கு தகப்பா ஒரு பூரிக்கைன்னு சொல்ல முடியாம தவிக்கிற நேரத்துல இவருக்கு நான் மனைவியா வாழலினாலும் அவர் எனக்கு புருஷனா இல்லைனாலும் உனக்கு சமுதாயத்துல தகப்பங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கிற தெய்வத்தினுடைய தெய்வண்டி அவரு. அவர் வந்து யாருன்னு கேக்குற இப்போ சொல்றேன்டி. இவர் உனக்கு அப்பா இல்லடி, அம்மாவோட தெய்வண்டி, குல தெய்வம். அப்பா அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேப்பா. அம்மா இனிமே என் உயிர் பரிசு இல்லம்மா, நம்ம குடும்ப பரிசு இல்ல. அவர் கொடுத்தாரே அந்த லெட்டர் தான் முக்கியம். இனிமே என் உயிரை கொடுத்தாலும் நான் ஹெல்ப் பண்றேம்மா. என்ன ஆனாலும் சரி நான் பாத்துக்கிறேன். ஐயோ, மூணு கார ஆர்மி மாதிரி அனுபவித்து வருதே. டேய், அந்த பெட்ரோல் பங்க்ல பூந்துடலாம் வாங்க. ஐயா சாமி தெய்வமே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நீங்க என்ன சொல்றீங்க? பத்ரவீரம் மாதிரி இருக்கீங்க ஐயா, எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா. பெட்ரோல் போட வந்தீங்களா? இல்ல. கார் கழுவ வந்தீங்களா? இல்ல. வேற எதுக்கு வந்தீங்க? மூணு கடங்கார பசங்க தேடிட்டு வந்தோம். மூர்த்திகளையா? மூணு கடங்கார பசங்க தேடிட்டு வந்தோம். என்னது, மூணு கடங்கார பசங்களையா? ஆமா, நீ பெட்ரோல் பங்க்ல தானே வேலை செய்யற? அதுல என்ன சந்தேகம்? அப்ப எதுக்கு முக்காடு போட்டுட்டு இருக்க? இது என்ன மாசம்? பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசத்துல மலேசியாவில மழை பெய்யுமே. அது சரி, எப்போ வர்ற மழைக்கு இப்ப என்ன முக்காடு? அதுக்கு வேற கேடம் பயில போய் பாருக்கட்ட. யார் நீ? சிவா. சிவா சிவா சிவாண்ணா, என்னை பத்தி உங்களுக்கு மொத்தமா தெரியாது. இன்ஸ்டால்மெண்ட் பேசில தான் தெரியும். ரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஆடிட்டோர்ஸ்ல அடுத்து வாய்ப்பு தர சொன்னியாமே. தப்புடா கண்ணா, வாய்ப்பு தரக்கூடாது. நீ யாரு? சிவா. சிவா சிவா, உன் பிள்ளைங்க உண்டை தானே அப்பான்னு கூப்பிடணும். என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடலாமா? புரியல, உன் பொண்டாட்டி எனக்கு அப்பாட்டி ஆடே கூடாதுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு கவலைப்படாதீங்க ப்ளீஸ். இது பாருங்க, இதுக்கு போய் ஆயிடலாமா? கவலைப்படாதீங்க, யூ வில் ஹேவ் எ குட் ஃபியூச்சர். ப்ளீஸ் எவ்ரிவன் ஸ்மைல். டேய் ரேகா கூட தூக்கிடாடா. இதுல டைம் பாம் வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சு சதர போகுது. போலாம் போலாம். அம்மா ஐயோ, முதல்ல அவரை காப்பாத்துங்க. வெறும் கிளாக்க மட்டும் வச்சு ஏமாத்து போயிருக்க. பொட்ட பசங்க, வாங்க சார உள்ள கொண்டு போய். ஏதோ சந்திர தீவுன்னு சொன்னாங்க, ரேகாவை அங்கதான் கடத்திட்டு போயிருப்பாங்க.
நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும். நீ கவலைப்படாதீங்கம்மா, நாங்க எல்லாரும் போய் ரேகாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு வரோம். ஸ்டார்ட் பண்றா. யார் நீங்க? பேக்குக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாஸ்க்கு டைமண்ட், டைமண்ட் கொண்டு வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா ப்ளே 0. எஸ். நல்ல ஏமாந்துட்டங்கடி. இந்த நம்பர் சொன்னா உள்ள போயிரலாம். ஓகே. ம். கம் ஆன், கம் ஆன். பிடிவாதம் உங்க பிடிச்சதே அதான். டேய் கைய விடுங்கடா.
சிவாவுடைய கோட்டைக்குள்ள வந்த எந்த மானம் தப்பிச்சு போனதே இல்லை. என் பாஸ் கிட்ட புதுசு புதுசா வயசு பொண்ணுங்களை கொண்டு வந்து சேர்க்கறதான் தொழிலா வச்சிருந்தேன். அதுலயே தப்பிச்சு போயிட்டேன். இப்ப எந்த போட்டி நடந்தாலும் அதை சூதாட்டமா ஜெயிக்கிறதா என்னோட தொழில வச்சிருந்தேன். இதுலயே குறுக்கே வந்துட்டேல, என்னோட ரெண்டு தொழிலுமே கிராஸ் பண்ணிட்டேன். இனிய விட்டு வச்சாக்கா இந்த சிவாவளத்தை என் பாஸ் என்ன சுட்டு கொண்டுடுவாரு. ஆடிட்டோரியத்துக்கு அந்த பசங்களை கூட்டிட்டு போக விடாம உன்னை இங்க கொண்டு வந்து அடைக்கணும். ரொம்ப நாள் அனுபவிக்க ஆசைப்பட என்னோட பாசுக்கு உன்ன மூசா படைக்கணும். வாட்டி தப்பிக்கவே முடியாது. எங்க சுத்தினாலும் இங்கதான் வரணும். Yeah.
வேதனையுமே அனுபவிச்சது கிடையாது. பணத்தை பார்த்து பார்த்து குளிச்சு போச்சு. பரதேசி பாம்பா வந்து என்ன கொத்த வந்தாலும் குத்தவை வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா அந்த பந்தாலும் கட்டாதடி. எங்கே போயிருக்காவா? நல்ல பிள்ளைல பால் சாப்பிடுவா, சாப்பிடு வாமா வா. பாவ மனசு படுக்கையிலே கிடக்குறான். பாலை கொடுத்து பசியாத்துறத விட்டு விட்டு நீ பாட்டு பசங்களோட ஓடி பிடிச்ச விளையாடு விளையாடுற. இந்த வயசுல உனக்கு தேவையா? இது உனக்கே நியாயமா? நீ என்ன முக்காவில் நினைக்கிற? ஆனா முக்காவில் இல்ல, பக்காவில் இல்ல. நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன். இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல தான் செய்வேன். நான் என்ன பண்றது? செய்வேன் செஞ்சாதான். சொல்லுவேன் சொல்லு போல இருக்கு, புரியல? இப்பவும் புருஷன் முன்னாடியே உன்னே என்ன
இன்ஜினியர் வீட்டுக்கு போயிருக்க. Who are you? I'm Rekha here. Rekha? You are Mr. Rahim's daughter? Yes, sir. We need a very big favor from you. Please tell me. Elijah's building has been constructed by you, isn't it? My father has told me in all your buildings we have an emergency exit. Could you please tell us about the exit, sir? நீ எந்த ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்வான். ஆனால் செய்கிற தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். My friends have come from India. They have lost their admission card, sir. I mean, you have to help us, sir. Please. இதுதான் ஆடிட்டோரியம் நான் கேட்ட எல்லா பில்டிங்கும் எதுக்கு எமர்ஜென்சி வழி வச்சிருக்கேன் தெரியுமா? பில்டிங் பச்சுக்கிச்சுன்னா குறுக்கு வழியா வரத்துக்கு தான். ஒரு முக்கியமான விஷயம், ஆடிட்டோரியத்துக்குள்ளே நுழையணும்னா என்னோட ஐடென்டி கார்டு தரேன், அப்பதான் உள்ளே போக முடியும். ஆனா ஒருத்தர் தான் போக முடியும். ரேகாங்கிற பொண்ணு வந்தாளா? இல்ல இல்ல. ஐயா, அவகிட்ட என்ன கொடுத்த? ஆடிட்டோரியம் பிளான் சொல்லி கொடுத்தேன். கொடுத்துட்டாடா. நான் எதையுமே மொத்தமா செய்ய மாட்டேன். இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல தான் செய்வேன். ஆனா உண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமா செய்த தவிர வேற வழியே இல்ல. தீர்த்து கட்டுங்கடா. எம்டி, ரேகா இன்ஜினியர் வீட்டுக்கு போய் பிளான் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த கூட்டம் எந்த வழியில உள்ள நுழைய கூடாது. ஓகே சார். என் ஆளுங்களை தரேன். எங்க நீ பாட்டுமா? அங்க நீ பாட்டிக்க. ஓகே சார், ஷூர். கம் ஆன், சீக்கிரம். என்ஜினியர் கொடுத்த ஐடென்டி கார்டை வச்சு ஒரு ஆள் உள்ள போக முடியும் சொன்னார்ல. நீங்க காருக்குள்ள மறைஞ்சுக்கோங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நீ போ. Engineer daughter. Okay, okay. Thank you. ஓகே.
போகும்போது வெறும் கண்ணாடியா இருந்துச்சு, இது இப்ப ஜவுளி கடையா மாறிச்சு. சரி, நம்ம முகம் தெரியுது, இது பிரம்மையா தான் இருக்கும். ஹலோ, எஸ், நீ எப்படி இங்க வந்த? மயிலே மயிலே கேட்டோம், நீங்க யாருக்கு போடல? அதனால பேசலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதோ ஒட்டு, இனி அடுத்து நம்மோட வேலை அவங்க ட்ரெயின் பண்ணிருக்க கேசட் எடுத்து மாத்திட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிருக்க கேசட் போட்டோம்னா அவங்களால டான்ஸ் ஆட முடியாது. ரேகா, இந்த வேலையை நீ தான் செய்ற. ஓகே. மாத்தி கொடுத்துடும், நீங்க இந்த கேசட் தான் ப்ளே பண்ணும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இப்போ ஆன் பண்ண வேணாம், 5 நிமிஷம் கழிச்சு. யா, ஆஃப்டர் 5 மினிட்ஸ். ஓகே. Hey, I ask you to start the cassette after 2 seconds only, man. Okay. Damn, what are you doing, man? You're wasting the time. Come okay. on. Start it. Okay. Hey, come on, okay. man. Okay. Okay. Quick. Okay. சட்டுங்கள் தாளங்கள் நான் பாட்டு பாட, சத்தங்கள் போடுங்கள் என் கூட்டம் ஆட, பல்லவன் கை மேலே வந்திடும் பொன்னாளே, பல்லவன் கை மேல் வந்திடும் பொன்னாள். சட்டம் என்னடா வட்டம் என்னடா, கற்ற வித்தையில் வெற்றி கொள்ளடா. டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ், டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ், டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ், டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ். கேட்டு மாறும் வானம், அந்த வானம் வந்து வாழ்த்து பூக்கள் தூவும். தத்தகதும் தாளம் அடிக்க ஞானம் வேண்டும் மத்தை மகளே, உத்தமனாய் பாடம் படித்து ஆடி பாடும் தத்தையவனே. சட்டுங்கள் தாளங்கள் நான் பாட்டு பாட, சட்டங்கள் போடுங்கள் என் கூட்டமாட, வல்லவன் கை மேலே வந்திடும் பொன்னாடே. சட்டம் என்னடா வட்டம் என்னடா,
கற்றவித்தையில் வெற்றி கொள்ளடா டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ் டான்ஸ் பேபி டான்ஸ் 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 வேகம் புது வேகம் மனம் வேர்த்து பூத்த தாகம் தியாகம் இவள் தியாகம் அது நாங்கள் கண்ட யோகம் அன்பினிலே மாலை கட்டி நன்றி சொல்லும் எங்கள் இதயம் வெற்றிகளை சொல்லி சொல்லி எங்கள் பாட்டு எங்கும் உதயம் தட்டுங்கள் தாளங்கள் நான் பாட்டு பாட சத்தங்கள் போடுங்கள் என் கூட்டம் ஆட வல்லவன் கை மேலே வந்திடும் பொன்னாடே வல்லவன் கை மேலே வந்திடும் பொன்னாடே சட்டம் என்னடா வட்டம் என்னடா கற்ற வித்தையில் வெற்றி கொள்ளடா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இங்கே வருகை தந்து போட்டியில் கலந்து கொண்டிருக்கும் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அனைத்து குழுவினரும் சட்டபூர்வமான அனுமதியுடன் தான் ஆடினார்கள். ஆனால் தேவா டான்ஸ் குரூப் சுரங்கப்பாதை வாயிலாக வந்து லீகலாக இல்லாமல் இல்லீகலாக நடந்து கொண்டு ஆடி வெற்றி பெற்றிருந்தாலும் பரிசு பெறுவதற்குரிய தகுதி இல்லாதவர்கள் என்பதனை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இல்லீகல் பார்ட்டி கிடையாது, அவங்க லீகல் பார்ட்டி தான். பாவம் பிள்ளைகள், அதுக்கு அட்மிஷன் கார்டை தொலைச்சிட்டு உள்ள வர முடியாம தத்து வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. நானும் என் டிராப்டை தொலைச்சிட்டு மலேசியா பூராவும் தேடிக்கிட்டு தத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க அட்மிஷன் கார்டும் கிடைச்சிருச்சு, என் டோஸ்டும் கிடைச்சிருச்சு. பிரகாஷ் இங்க இருந்த வந்து என் தொழில் வருமான மான மரியாதை வீரம் எல்லாத்தையும் அழைச்சிடா, உன்னை அழிக்காம விட மாட்டான் சிவா. இதுவரை போட்டியிட்ட நாடுகள் அனைத்தையும் சிவா குரூப் மலேசியா வென்றிருந்தாலும் முடிவாக சிவா குரூப்புடன் மோதிய தேவா குரூப் ஸ்மெரா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. வெற்றி பெற்ற இந்தியாவை சேர்ந்த தேவா குரூப்பை எல்டிசிஎஸ் ஆடிட்டோரியம் குழுவினர்கள் வாழ்த்துவதுடன் அவர்களுக்கு முதல் பரிசாக தங்க கோப்பையை வழங்குவார்கள். I appreciate your efforts. Congrats. Thank you.
நான் மலேசியா வரும்பொழுது லட்ச லட்சமா பணம் கொண்டு வந்தேன். ஆனா லட்சியம் இல்லாம வந்தேன். நீங்க ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கீங்க. என் கதை முடிஞ்சு போன கதை, உங்க கதை இனிமேதான் தொடர் கதை. நீங்க கொலகாரங்களா ஜெயிலுக்கு போகக்கூடாது. மேடை தந்து ஆடினாள், மேதை என்று பாடினாள், பாதிவாலை மூடினாள், பாதை மாறி ஓடினாள். பாரிஜாத பூவும் நீ பாடும் தென்றல் நானடி, வார்த்தை மாறி போனதே வாழ்ந்த காலம் நீளடி. அழகிய பொன் வீணை தழுவிய பெண்மானை கனவிலும் நினைவிலும் மறந்திட முடியலையே. இது பௌர்ணமி நேரமடி, உயிர் பாடிடும் ராகமடி, ஒரு இதயத்தின் தீபமடி, அதை அணைப்பது பாவமடி. ஒரு முறை என் முகம் பாரடி கண்மணியே.